ஹாய் ஹலோ, வெல்கம் டு அ சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் ஆம்பூர் பிரியாணி செய்யும் போதே சொல்லியிருந்தேன், இதே மசாலா வச்சு நான் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன், அதை போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ தாங்க இது. நான் எப்பயுமே பிரியாணி செஞ்சால் வந்துட்டு அதே மசாலாவில் வந்துட்டு கிரேவி செஞ்சுருவேன். ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 பட்டை அண்ட் 4 லவங்கம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன உருளை போட்டு அதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகு பொறிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரலும் நல்லா வதக்கணும். அடுத்ததான் நான் இங்கே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ இது கூட நம்ம வந்து பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததான் நான் இது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம இடித்து வச்சுருக்க பட்டைலவங்கத்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை வந்து கம்மி பண்ணிடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் ஒன்றா கூட அரைச்சி போடலாம். நான் ஆம்பூர் பிரியாணிக்காக தனித்தனியாக அரைச்சிருந்தேன், அதனால் அப்படி நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்க அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு அதை நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இது கூடவே 1-2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்துட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா, 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி வந்து பிரியாணிக்கும் பாதி வந்து கிரேவிக்கும் வச்சுப்போம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் போகிற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு நல்லா படுற மாதிரி அதை வந்து நல்லா வணக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து சிக்கன் கழுவும் போது நிறைய மஞ்சள் தூள் போட்டேன், அதனால் இப்போ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்ககிட்ட இருக்க மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் நல்லா 1 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட்டு அதை வந்து இந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்குங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் இங்கே வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன், இதை வந்து 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 1-10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், பிரியாணி கூட சாப்பிட்டேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜ் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இந்தளவுக்கு திக்கான கிரேவியாக இருக்கணும். இல்லை நீங்கள் சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக மசாலா சேர்க்காமல் ரொம்ப சட்டில் தான் இந்த மாதிரி ஒரு கிரேவி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கடைசியாக அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுருங்க. எஸ்பெஷலி பிரியாணிக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு வந்து வெறுமனே பிரியாணி சாப்பிட்றது பிடிக்காது, இந்த மாதிரி ஏதாவது கிரேவி கூட இருந்தால் தான் பிடிக்கும். உங்களில் யாராவது இந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி சைட் டிஷ் வந்து பிரியாணிக்கு வந்து செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பிரியாணி கூட இது ஒரு பீஸ் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.